முழுவதுமாக முட்டாளாக மாறி நிற்கும் தமிழனை கண்டேன். விஜய் மிகப்பெரிய சோசியல் மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, அது என்ன அந்த ரெண்டு செய்தி? 1.7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் இலவசமா மருத்துவம் தராங்க, ஆனா 28% வாங்குற இந்தியாவுல இலவசமா ஏன் மருத்துவம் இல்லை? இப்படி சும்மா லைக்கு கைதட்டல் வாங்க நான் சொல்ல போற இந்த செய்திகள் பயன்படாது. ஆனா உண்மையை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்னோட தகவல்கள் உண்மையா இல்லையான்னு. பொதுவாகவே இவங்க கம்பேர் பண்ண எடுக்கிற கனடா, சிங்கப்பூர், அமெரிக்கா இங்கெல்லாம் வருமான வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை 100-70 பேருக்கு மேல. இந்தியாவில எம்புட்டு தெரியுங்களா, 125 கோடி பேர்ல வெறும் 2.4 கோடி பேர் தான். சும்மா வரி கட்டாம ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்றவங்களோட எண்ணிக்கையும் சேர்த்து, அதுலயும் 10 லட்சத்துக்கு மேல என்ற வருமானம்னு ஃபைல் பண்றவங்க வெறும் 35 லட்சம் பேர். இதுல என்ன வேடிக்கைனா, இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா தான் 70 லட்சம் பேர் இந்த வருமான வரி கட்டுறவங்களோட லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் 1.70 கோடி பேர் தான். இப்ப சொல்லுங்க, இந்தியாவோட வரி வருமானத்தையும் மற்ற நாடுகளோட வரி வருமானத்தையும் எந்த அடிப்படையில சமமா வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? சரிங்க, நாம இந்த ஸ்பெசிபிக் கேஸ்க்குள்ள வருவோம். சிங்கப்பூர்ல சில சொல்ற மாதிரி எல்லாம் அங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி இலவசம் கிடையாது. அந்த நாட்டு பிரஜையோட சம்பாத்தியத்துல 7-8%, அதாவது 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய் அந்த நாட்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வரியா எடுத்துட்டு அதுலதான் இலவச மருத்துவ சேவை தராங்க. அதுலயும் சில நோய்களுக்கு விலக்கு இருக்கு. அத்தோட அவுட் பேஷன்ஸ் முழு சிகிச்சை கட்டணம் கொடுக்கணும். இதர சிகிச்சைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை பெறப்படுது. இன்னொரு விஷயம், அங்க பெரும்பாலான பொருள்களுக்கு யூனிவர்சலா 7% வரி, ஆனா இந்தியாவில 5, 12, 18, 28 பல வகை இருக்கு. 85% பொருட்கள் 1, 0 அல்லது 5% வரிக்குள்ளதான் வருது. சரி, விஜயன் நான் சொன்ன அடுத்த மிகப்பெரிய சோசியல் மெசேஜ் என்னங்க, மருந்துகளுக்கு 12% வரி, சாராயத்துக்கு 0% ஜிஎஸ்டி. என்னோட தலைப்புக்கு காரணமே இந்த செய்தி தான். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்ல. ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருந்த வரியை தூக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே வரியை கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது மாநிலங்கள் கிட்ட இருக்கிற வரி போடுற உரிமை மத்திய அரசுக்கு போயிடும். அப்படி போகும்போது மாநில அரசு பட்ஜெட்ல துண்டு விழுந்தா புது வரி போட முடியாது. இப்ப புது சோதனை முறையா கொண்டு வர இந்த ஒரே வரியினால மாநில அரசோட வருமானம் பாதிப்படைஞ்சா என்ன பண்ண? அதனால இந்த பரிசோதனை வெற்றி பெறும் வரை பெட்ரோல், சாராயம் இந்த ரெண்டும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு மாநிலங்கள் முக்கிய கோரிக்கையா வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல. சரி, உள்ள கொண்டு வரலனா இதுகளுக்கு வரி கிடையாதா? ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா 28% தான் அதிகமான வரி ஸ்லாப், அதைதான் பயன்படுத்த முடியும். ஆனா இப்ப மாநிலங்கள் போடுற வரி அதை விட அதிகம். நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழகத்துல சாராயத்துக்கு 54% வரை அரசு வரி போடுறாங்க. எப்படி சாராயத்துக்கு வரி இல்லைன்னு சொல்றார்? இதுல இது வேற பெரிய சோசியல் மெசேஜ்னு சொல்றீங்க. அப்புறமா ஓவரால் படம் மருத்துவ சேவைக்கான செய்தியை பேசுதுன்னு சொன்னாங்க. சரி, அப்ப நீங்க சொன்ன இந்த நாடுகள்ல எதுலயுமே இல்லாம இந்தியாவுலதான் வெறும் 12 ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு 2 லட்சத்துக்கு கொடுக்கறாங்க. அத பத்தி 90% தமிழர்களுக்கு தெரியாது, அத சொன்னீங்களா? சரி, அந்த 12 ரூபாய் கூட மாநில அரசே கற்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க, அத தமிழக அரசு செயல்படுத்த முன் வரல, அத பத்தி பேசுனீங்களா? இந்திரா தனுஷ் திட்டத்தை கொண்டு வந்து தனியார் மருத்துவமனையில 10,000 மற்றும் 21,000 மட்டுமே கிடைச்ச எம்சிஆர், பிவிஆர் தடுப்பூசிகள் அரசாங்கமே இலவசமா தராங்க. அத பத்தி தவறான செய்திகளை பரப்புறாங்களே, இதையெல்லாம் பத்தி பேசுனீங்களா? ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்தவுடனே கேன்சர், HIV போன்ற உயிர்கொல்லி மருந்துகளோட விலைய 30%-70% வரைக்கும் குறைச்சாங்க. இப்ப அதையும் மக்களுக்கு பயன்படணும்னு மாத்தி மருந்துகளை விட குறைவான விலையில மக்கள் மருந்தகம்ங்கிற பேர்ல மத்திய அரசு எல்லா ஜெனரிக் மெடிசனையும் தராங்க. அதையும் சரியா பயன்படுத்தாத மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா மக்களுக்கு அப்படி ஒன்னு இருக்கிறதே தெரியல. அத பத்தி பேசுனீங்களா? சரி, பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஹார்ட் வால் டிரான்ஸ்பிளான்ட், ஆர்டிபிஷியல் நீ ஹிப் டிரான்ஸ்பிளான்ட்ஸோட விலைய 80% குறைச்சு 20,000-70,000 கொண்டு வந்தது அரசு. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல அதை பத்தி விழிப்புணர்வு இல்லாததால பல தனியார் மருத்துவமனைகள் பழைய விலையையே கொள்ளையடிக்கிறாங்க. அதை பத்தி பேசுனீங்களா? விக்ஸ் மாத்திரை, மேகி உட்பட உடம்புக்கு கேடான மருந்து உணவு ரெண்டையும் தடை செஞ்சார் மோடி. ஆனா கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு வந்துட்டானுங்க. காரணம் என்ன தெரியுமா? மக்களோட அமோக ஆதரவு பெற்ற பொருட்கள் அப்படிங்கிற லைனும் முக்கிய காரணம். இதை பத்தி பேசுனீங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல விஜய தப்பு சொல்றவங்க எல்லாம் முட்டாள்னு தான் சொல்வேன். ஏன்னா மக்கள் மனநிலையை ஒத்துத்தான் படைப்பாளிகளினுடைய படைப்பு இருக்கும்.
பல கோடிகளில் ப்ரொமோஷன் செய்யப்பட்ட ஒரு படம் ட்விட்டர்ல மிகப்பெரிய பாலிவுட் ஹாலிவுட் படங்களுக்கு கிடைக்கும் ஈமோஜி எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு ப்ரொமோஷன் உள்ள ஒரு படம். அதுலயும் தவறான கருத்து இருந்தா மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தெரியாம இந்த வசனங்கள் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களே. ஆனா அதுக்கு நேர்மாறா இப்படி போட்டாதான் படம் ஹிட் ஆகுங்கிற ஒரு நிலைமைக்கு தமிழக மக்கள் மனநிலைமை இருக்கு. அதுதான் கால கொடுமை. இத கூட முழுசா கேக்குறீங்கன்னா உங்க பொறுமைக்காக ஒரு தகவல். இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் இந்தியாவில மிகப்பெரிய சிக்கலானது. அதனால வரி வருவாய் பாதிக்க கூடாதுன்னு பழக்கமில்லாத இந்த வரி விதிப்புல சில பொருள்களுக்கு வரி அதிகமா இருக்கும். ஒவ்வொரு குவார்டருக்கும் அதை அனலைஸ் பண்ணி வரியை குறைச்சிட்டே வருவாங்க. போன செப்டம்பர் இறுதி தான் முதல் குவார்டர், அதுலேயே பல பொருட்கள் விலை குறைச்சிருக்காங்க. அதை பத்தி இங்க யாருமே விவாதிக்கல. நீங்க தேடி எந்தெந்த பொருள்னு கூட பாக்கலாம். ஆக இந்த ஜிஎஸ்டி வரி ஃபைனல்னு சொல்ற அளவுக்கு சாச்சுரேட்டாக 2 வருஷமா தாகும். அது வரைக்கும் வரி வருமானத்தோட அளவை வச்சு இந்த வரி குறையத்தான் செய்யும். சிலரின் அரைவை காட்டு மேடை பேச்சு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃபார்வர்ட்ஸ் மூலம் பொருளாதாரம் கற்போரின் நிலை இதுதான்.